ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கே வந்தோம்னா திண்டுக்கல் ரவுண்ட் ரோடில் இருக்கிற ஜிங்கிளி ஜங்கிள் த அர்பன் கார்டன் சென்டர் தான். இங்கே எல்லா வகையான பிளான்ஸுமே இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்லாம் இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே நிறையா பிளான்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. மெயினாக இங்கே கேக்டஸ் பிளான்ட் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 20 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்பெஷலாக ஒரு கேக்டஸ் இருக்குது, அது என்னென்னா ரெண்டு கேக்டஸும் தனித்தனி, ஆனால் அதை மேலே வச்சு கிராஃப்டிங்னு ஒரு மெத்தடில் அது ரெண்டையும் ஒன்றாக்கியிருக்காங்க. இது சைனாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. திண்டுக்கல் நீங்கள் மோஸ்ட்லி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே பிளான்ஸ் தேவையான ஆக்சசரிஸ் ப்ளஸ் உரம் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க, பார்ட்ஸ் எல்லாமே. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான பொருள்லாம் இருக்குது, சூப்பராக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாட்டிக் பிளான்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 10 ரூபீஸில் நமக்கு சீட்ஸ் விற்கிறாங்க. எல்லா சீட்ஸுமே இருக்குது, எப்படி சொல்கிறதுனா எல்லாமே பியூர் சீட்ஸ், அதில் கெமிக்கல் கோட்டிங் கூட இருக்காது. ஸ்டார்டிங் 10 ரூபீஸ், ஃபுல்லாகவே 10 ரூபீஸ் தான். நீங்கள் எந்த சீட் எடுத்தாலும் 10 ரூபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அவங்கள மெயினாக இது செய்கிறது காரணம், எல்லாத்துக்குமே இந்த சீட்ஸ் போகணும். இந்த நம்ம வந்து ஹைப்ரிட் ஹைப்ரிட் மாறிட்டோம், ஆனால் இந்த சீட்ஸ் எல்லோரும் வளர்க்கணுன்ட்டு ரொம்ப லோ காஸ்ட்டில் விற்கிறாங்க. இங்கே நிறையா ஆக்சசரிஸ் இருக்குது. இங்கே செல்ஃப் வாட்டரிங் பாட்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லக்கி பேம்பூ இருக்குது, 3 ஸ்டெப் 2 ஸ்டெப் இருக்குது. அப்புறம் கார்டன் டூல்ஸ் அதெல்லாம் இருக்குது. பாருங்கள், மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. நீங்கள் சூப்பராக மாடி தோட்டம்லாம் இப்போ இந்த கடையோட ஓனர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்கள் உங்களையும் உங்கள் கடையை பற்றியும் சொல்லுங்கண்ணா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் சதீஷ் ஆரோக்கியராஜ். ரவுண்ட் ரோட்டில் ஜிங்கிள் ஜங்கிள் கார்டன் ஸ்டோர் அப்படின்னு ஒரு 1.5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மெயினாக பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ மாடி தோட்டம், அது வந்து இந்த கான்செப்ட் எப்படி டெவலப் ஆச்சுன்னா, லாக்டவுன் டைமில் சரி எல்லாருக்குமே அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நாட்டு விதைகள்லாம் என்ன இருக்குது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு சர்ச் பண்ணோம். அந்த டைமில் எங்களுக்கு எந்த குவாலிட்டியான சீட்ஸ் எதுவுமே கிடைக்கல, ஹைப்ரிட் சீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்ல நாட்டு விதைங்க இயற்கையாக சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, அதில் ஸ்டார்ட் ஆன ஐடியா தான். ஸோ நம்மளே பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடுக்கான ஹண்டெல்லாம் ஆரம்பித்தோம் முதல்ல. அப்புறம் அதெல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி நாட்டு விதைங்களை முதல்ல கொண்டு வந்தோம். அதை முதல்ல நம்ம இது பண்ணணும், நம்ம நேட்டிவ் சீட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அது வளர்க்குறதுக்கான க்ரோ பேக்ஸு, க்ரோயிங் மீடியம், கோகோ பீட்டு, அப்புறம் அதுக்கான மண்புழு உரம். இப்போ நம் மண்புழு உரம் வந்து ஒரு இயற்கை உரம், அது இல்லாமல் அசோஸ்பைரலம், சூடோமோனாஸ், பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி நிறைய இயற்கை உரங்கள் இருக்குது. இதுவுமே எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது, உள்ளே வர வர தான் ஓகே இவ்வளோலாம் நம்ம இயற்கையிலே நம்மளால் ஒரு வீட்லேயே நல்ல தோட்டம் போட முடியுமா இயற்கையான உரம் வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே அப்போ தான் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி நம்ம நம்ம வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை எல்லாருக்குமே நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்க. இந்த இயற்கை உரங்களை நாங்கள் யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை பார்த்தப்ப எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி, ஓகே இதை நம்மளும் அடுத்தவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்த்தா என்ன அப்படின்னு வந்த ஒரு விஷயத்தில் இனிஷியேட்டிவ் தான். ஸோ இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக 1.5 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தோம்னா ஒரு 40 வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம நாட்டு காய்கறி கீரை விதைங்க, ஏறக்குறைய எல்லா கீரை வித காய்கறி விதைங்களுமே கிடைக்கும். அப்புறம் அது இல்லாமல் அது வளர்க்குறதுக்கான வளர்ப்பு பைகள், அது சின்ன செடி வளர்க்குறதுலேருந்து பெரிய முருங்கை மரம், மாதுளை மரம், சீத்தா மரம் இந்த மாதிரி பழமரங்கள் வர வளர்க்குற வரைக்கும் அளவிலான எல்லா பைகள் எல்லாமே இருக்குது. அப்புறம் பாட்டிங் மிக்ஸ், குறிப்பாக இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே பை கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும், அதை வளர்க்குறதுக்கான மீடியம் மண் எங்கேருந்து எடுக்கிறது, வெறுமனை தோட்டத்து மண் போட்டால் போதுமா, செம்மண் போட்டால் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, செம்மண், கரும்பு மண், மக்கின தொழு உரம் மூணுமே கலந்து அது எந்த உரமும் சேர்க்காமல் அப்படியே அதிலேயே வளர்க்கக்கூடிய அந்த பாட்டிங் மிக்சஸை நம்மக்கிட்ட ரெடிமேடாக கொடுக்குறோம். அது இல்லாமல் இன்டோர் பிளான்ஸ், இப்போ திண்டுக்கல்ல பார்த்தோம்னா மித்த செடிங்க, பூச்செடிங்களாக இருக்கட்டும் இல்லை வெளியே வைக்க க்ரோட்டன் செடிங்க, அழகு செடிங்க நிறையா இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்காக இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, நிறைய ஏசியோட யூசேஜ் நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற பொல்யூட்டன்ஸ், ஃபார்மலின், அப்புறம் மித்த அதர் எத்திலின் இந்த மாதிரி அதர் டாக்ஸிக்கான இதெல்லாம் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நாசா ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸ் இப்போ ஒரு 6 பிளான்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டோரில் மட்டுமே வளர்க்கக்கூடிய ஆக்சிஜன் ரிச், ஆக்சிஜன் நிறையா சப்ளை பண்ணக்கூடிய ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸ் அந்த கலெக்ஷன்ஸும் முத முதல்ல நாங்கள் திண்டுக்கல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது இல்லாமல் மித்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு அந்த டேபிள் பக்கத்தில் அழகழகாக, அதாவது வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சமும் நிறையா தேவையில்லை, அதே சமயம் நம்ம வாட்டரிங்கும் வந்துட்டு 10 டேஸ் ஒன்ஸ் மட்டும் பண்ணணும், அந்த மாதிரி லெஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக அது, பொன்சாய் கலெக்ஷன்ஸு, சக்யூலன்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே என்னென்னலாம் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இங்க ஒரு 40 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம், எல்லாமே நாட்டு கீரை காய்கறி உதவுங்க. இந்த மாதிரி பாக்கெட்ஸா, சின்ன சின்ன பாக்கெட்ஸா போட்டிருக்கோம்.
அதிலே உங்களுக்கு என்ன பேர், என்ன காய்கறி எல்லாமே வந்துடும். எல்லாமே நாட்டு வெரைட்டிங்க. பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி கெமிக்கல் கோட்டிங் கூட இருக்காது, அப்படியே இயற்கையாக. இது உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. நாங்கள் சர்டிஃபிகேட்டோடு பண்ணிகிட்ருக்கோம். கெமிக்கல் கோட்டிங் கூட இல்லாமல் அப்படியே இயற்கையாக அப்படியே பதப்படுத்தி நாங்கள் விதை கொடுக்குறோம். பேக்கெட்டோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக 10 ருபீஸ் தான். எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விதை எடுத்தாலுமே வெறும் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக மண் வந்து ரெடி பண்ணி போட்டு நம்ம வளர்க்கணுங்களா, இல்லை நார்மலாக எந்த மண் இல்லைனாலும் இது வளருங்களா? இல்லை மேம், இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஆமாம், இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஏன்னா மண்ணுங்கிறது வெறுமையான க்ரோயிங் மீடியம் தான். இது வளர்கிறதுக்கான சத்து அதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஒரு தடவை நம்ம, ஏன்னா இது நம்ம மண்ணில் விதைக்கிறதுக்கும் அதாவது விவசாய நிலத்தில் வளர்க்குறதுக்கும் மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மாடி தோட்டத்தில் ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம வளர்க்குறப்ப முத முதல்ல நம்ம அந்த கண்டெய்னரில் என்ன போட்டு அந்த சாயில் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா, ஒரு பங்கு தோட்டத்து மண், அதாவது நம்ம எங்கே கிடைக்கிற மண்ணோ அதை நல்லா சளிச்சு, ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு மக்குன தொழு உரம், பச்சை தொழு உரம் பண்ணுறக்கூடாது, நல்லா மக்குன தொழு உரம். அப்படி இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட்டும் போடலாம். இப்போ மாடி தோட்டத்தில் பரவலாம் என்னென்னா, யாரும் ஒரு பையில் மட்டும் வச்சு வளர்க்க மாட்டாங்க. ஒரு 15 பை 20 பை வச்சு நிறைய காய்கறி செடி வளர்க்குவாங்க. அப்படி நம்ம நிறையா வளர்க்குறப்ப மாடி நிறைய பேர் வெயிட் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் வரும். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, ஒரு பங்கு கோகோ பீட். கோகோ பீட்டுங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இதுதான் கோகோ பீட்டு. இது தண்ணியில் வாஷ் பண்ணி பிரிக்காய் வந்துடும். இதில் நம்ம வாட்டர் ஊற்றுறப்ப நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பிரிக்கு 9 லிட்டர்ஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இது ஒரு பங்கு. அப்போ நம்ம மாடியிலலாம் வச்சோம்னால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. கோகோ பீட் யூஸ் பண்ணுறலாம். இன்னொன்றுனா வாட்டர் ரிட்டென்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க, ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறது. இது ஈரம் ஃபோல்ட் பண்ணிக்கிற அந்த பண்புகள் நிறையா இருக்கிறனால ஈரத்தை தக்க வச்சுக்கும், செடி வாடாது. இப்போ இந்த கோகோ பீட்டோட ப்ரைஸ் எவ்வளோங்க? ஓகே மேம், இந்த கோகோ பீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது 9 லிட்டர்ஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிறது, 650 கிராம்ஸ் வரும். இது 40 ருபீஸ் வரும். இது பிஹெச் பேலன்ஸ் செய்யப்பட்டது. கோகோ பீட்னாலே அதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. கோகோ பீட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து முக்கியம் கிடையாது. 650 கிராம்ஸ் எத்தனை லிட்டராக எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்னு தான் முக்கியம். இது கரெக்டாக 9 லிட்டர்ஸாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை விட பெரிய பிரிக் இருக்குது, 5 kg வரும், அது 75 லிட்டர்ஸாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இது ரெண்டுமே பிஹெச் பேலன்ஸ் பண்ணுது. யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக மேம், எல்லா டூல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு பந்தல் வலை. மாடி தோட்டத்தில் ரொம்ப முக்கியமான செக்ஷன் க்ரீப்பர்ஸ், அதாவது கொடியாக படரக்கூடியது. புடலங்கா, பீக்கங்கா, பாவக்காய் இந்த மாதிரி கொடியாக படர்றது, அதுக்கான பந்தல் வலை. ஆமாம், இது பார்த்துட்டிங்கன்னா 5 அடிக்கு 10 அடி நீளத்தில் இருக்கும். 4 பக்கமும் சில்வர் ரிங்ஸோடு வந்துடும். நீங்கள் வந்துட்டு நான் எனக்கு இப்போ ஊனணும், அங்கே கட்டணும், இங்கே கட்டணும் அந்த மாதிரி இல்லாமல் 4 பக்கமும் இழுத்து சும்மா ஏதாவது ஒரு ஆணியில் நாட் போட்டு நீங்கள் ஏற்றி விட்டாலே வளர்ந்துடும். ஸோ இது பந்தல் வகைகளுக்கு, செடிகளுக்காக இது யூஸ் பண்ணுறது. ஒன்ஸ் நம்ம இதை வந்து கட்டிட்டோம்னா அப்புறம் திரும்ப கட்ட வேண்டாமா? எப்போ தேவையே இல்லை, அப்படியே இருக்கும். இது நைலான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மினிமம் உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் கேரண்டியாக வரும் நைலான்ங்கிறனால. இது நம்ம ஃபிஷ் வலை இருக்குல்ல, அதனால இது 5 இயர்ஸ்க்கு நல்லா கேரண்டியாகவே வரும். இது இல்லாமல் இந்த ஷாவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப கார்டன் மாடி தோட்டத்தில் ரொம்ப முக்கியமான டூல். இது ரெண்டும் நம்ம மண்ணை கிளறி விடுறதுக்கு, மண்ணை வந்து மாற்றி போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இது க்ரோ பேக் சைஸை பொறுத்து இதில் 2 சைஸஸ் இருக்குது. இது மீடியம் சைஸ், இது பெரிய சைஸ். இது ரொம்ப முக்கியமான டூலு. அதே மாதிரி மண்ணை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, உரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான டூலில் இது எதுக்குன்னு பார்த்தா, மேலே நல்லா மண்ணை கிளறி விடுறதுக்காக. நம்ம ஒரு தடவை சாயிலில் வாட்டர் பண்ணுறப்ப கீழே தண்ணி ஓடும், அப்போ மேலே இருக்கிற சாயில் எல்லாம், லூஸ் சாயில் எல்லாம் திக்காகிட்டே வரும். மண் டைட் ஆச்சுன்னா வேர் உள்ளே போகிறதுக்கு டைட் ஆகிடும், வளராது. மண்ணை லூஸ் பண்ணி விடுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். இதுவும் கார்டனில் ரொம்ப முக்கியமான டூல். அடுத்து இதை வந்துட்டு ப்ரூனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த செடியுமே நல்லா கட் பண்ணி மெயின்டைன், நம்ம எப்படி ஹேர் நெயில்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி செடிங்களுக்கு லீவ் சென்ஸ்டமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். செடியை நல்லா கட் பண்ணால் மட்டும்தான் நல்லா வளரும். அது டெக்னிக்கலாக அதோட நேம் ப்ரூனிங். இதில் 2 விதமான ப்ரூனர்ஸ் இருக்குது, டிபெண்டிங் அப்பான் நம்ம என்ன பிளான்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ப்ரேயர்ஸ். ஸ்ப்ரேயர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, நம்ம இன்செக்டிசைட், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு. செடின்னு இருந்தால் அதுக்கு பூச்சி வரதான் செய்யும், அதை மருந்து அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று, செடிக்கு சத்து மண் மூலியமாகவும் கொடுக்கலாம். மண்புழு உரம், தொழு உரம் மாதிரி மண் மூலியமாகவும் கொடுக்கலாம். இன்னொன்று, இலை மூலியமாகவும் கொடுக்கலாம். இலை மூலியமாக கொடுக்கறதுக்கு பஞ்சகாவியா, தசா காவியா, மீனோமிலம் இந்த மாதிரியான இயற்கை உரங்களை நம்ம செடியில் இலை மூலியமாக கொடுக்கறதுக்கும் ஸ்ப்ரேயர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ட்ரிப் இரிகேஷன். இதில் நம்ம பாட்டில்ஸை போடுறப்ப, நம்ம எங்கேயோ ஒரு 5 டேஸ் எங்கேயோ ஊருக்கு போகிறோம், நம்மளால் கார்டன் மெயின்டைன் பண்ண முடியல, யார் பாப்பா அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா இந்த ட்ரிப் இரிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பாட்டில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப் இரிகேட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு க்ரோ பேக்ஸ்க்கும் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஆமாம், இது நமக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் எங்கே வேலை போயிட்டு வரலாம். சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. சொட்டு நீர் பாசனம். ஆமாம் ஆமாம். ஓகே மேம். இந்த பிளான்ட்டோட நேம் என்னங்க?
இதோட நேம் வந்துட்டு ஃபைக்கஸ் மேம். இந்த இந்த பிளான்ட் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா மேம், இது ஆக்சுவலா பொன்சாய். இது 3 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ. இது இத சின்ன பாட்லயே வளர்த்து இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பொன்சாய்ங்கிறது ஒரு ஆர்ட், ஆர்ட் மேக்கிங். இதுல மூணு விதமா இருக்கு. ஒன்னு வந்துட்டு ரூட்டிங், இன்னொன்னு ட்ரங்கிங், இன்னொன்னு பிரான்ச்சிங். மூணு விதமா பிரிக்கலாம். இதுல நிறைய என்தூசியாஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரான்ச்சஸோட ஷேப் கொண்டு வருவாங்க. நம்ம வேணுங்கிற மாதிரி மாத்திக்கலாம் கஸ்டமைஸ்டா. இந்த ட்ரங்கோட ஷேப் கொண்டு வர, ரூட்டோட ஷேப் கொண்டு வர. இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு கிளே மாதிரி. இதை நம்ம என்ன இதுவாக மாத்துறோமோ அந்த மாதிரி இதுக்கு மாறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இட் நீட்ஸ் பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் இருக்கிறதா பொன்சாய் போலாம். இந்த பொன்சாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு டைரக்ட் சன்லைட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, இன்டைரக்ட் பிரைட் இன்டோர்ல எங்க வச்சாலுமே வரும், நல்லா இருக்கும் பார்க்க. இது எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ வரும்? இது 500 ரூபீஸ் வரும். 3 இயர்ஸ் ஓல்டு பிளான்ட்டு, இது 500 ரூபீஸ் வரும் மேம். இது சைஸ் இவ்வளோ தான் வளருமா, இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகுங்களா? இல்லை மேம், பொன்சாயை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த ட்ரங்க் எவ்வளோ பெருசாகுதுங்கிறது தான். ஆமாம், நம்ம இதே இந்த பிளான்ட்டை நம்ம கீழே வச்சா ஃபைக்கஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஆலமரத்தோட ஃபேமிலி தான். ஓ, இது ஆமாம், இது நம்ம மண்ணில் வைக்காமல் இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சு ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். நம்ம வேணுங்கிற நம்ம டிசைட் சைஸ். இதையே நம்ம தரையில் நட்டு வச்சோம்னா மரமாக வளர்ந்துடும். ஓஹோ, பெரிய மரம், பெரிய மரமாக வளர்ந்துடும். ஆமாம், அந்த பெரிய மரமாக போகிறது தான் இப்போ நம்ம சின்னதாக வளர்த்துருக்கோம். ஓகே ஓகே. இந்த கேட்டஸ் பற்றி சொல்லுங்களேன். ஆ, எஸ் மேம், இதோட நேம் வந்துட்டு மூன் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கலர் கலரா இருக்கிற அந்த மூன் ஷேப்ஸ். இது பார்த்தோம்னா நல்ல ஒரு மூன் மாதிரி இருக்கும், பௌர்ணமி மூன் மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த ஷேப்காகவும் அந்த டெக்ஸ்சருக்காகவும் இது மூன் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் ஆகி வருது. இதில் ஒரு 5 கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஓகே, நிறைய பேர் கேட்குறாங்க இது என்ன பூவா அப்படின்னு கேட்குறாங்க, இந்த செடியோட பூடா. ஆக்சுவலாக இது பூ கிடையாது, இதுவும் ஒரு கேக்டஸ் தான். இது ஒரு கேக்டஸ், இது ஒரு கேக்டஸ், ரெண்டு கேக்டஸையும் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது மண்ணிலேருந்து இதோட சத்தெல்லாம் இதுலேருந்து எடுத்து இதுக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டு பிளான்ட்டு. ஆமாம், இது கலரே இந்த கேக்டஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது கலரே இந்த மாதிரி ஃப்ளூரசண்டான பிரைட் கலர்ஸ். நானும் வந்தவொடனே பூன்னு தான் நினச்சேன். இது கேக்டஸ் மேம். ஆக்சுவலாக சொல்லுங்களேன். ஓகே மேம், இது எல்லாமே ஃபுல்லாக இன்டோர் கலெக்ஷன் பிளான்ஸு. இது போத்தோஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும், மார்பிள், நம்ம ஃப்ளோரில் போடுற மார்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதோட நேம் மார்பிள் போத்தோஸ். நம்ம ஒரு செவத்தில் ஒரு சைடு டார்க்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா பிரைட்டான பிளான்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ஸ் போவாங்க. இது மார்பிள் போத்தோஸ். இது வந்துட்டு இது ஒரு விதமான போத்தோஸ் தான், கைண்ட் ஆஃப் போத்தோஸ். எனக்கு நேம் கரெக்டாக தெரியல, மறந்துட்டேன். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா போத்தோஸ் ஃபேமிலி தான், பட் இந்த லீஃபோட டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்கும். இதுவும் அனதர் கைண்ட் ஆஃப் போத்தோஸ். இது வந்து ஜாலி போத்தோஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம், இது வந்து ஒரு க்ரீப்பர் பிளான்ட்டு, ஹேங்கிங் பாட்ஸ்லேயும் போடுவாங்க. அப்படி இல்லை ஒரு விண்டோ பக்கத்தில் ஒரு பாட் வைக்கிறீங்க, அந்த விண்டோவில் எனக்கு கிளைம்ப் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் ஜாலி போத்தோஸ். இது வந்துட்டு நார்மல் போத்தோஸ். இதை நம்ம மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் தெரியும் ஆக்சுவலி சொல்ல போனால், மணி பிளான்ட். ஆமாம், இது நம்ம நார்மல் மணி பிளான்ட், இன்டோர் பிளான்ட். இதில் 4 வெரைட்டிஸ் இருக்கு மேம். ஓகே, இந்த பிளான்ட்டோட நேம் சான்சி வேரியா மேம். ஆமாம், இது வந்து நாசா ரெக்கமெண்ட் பண்ண 6 ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸில் இது ரொம்ப முக்கியமான பிளான்ட்டு. இது ரொம்ப ஹார்ட் டு கில் பிளான்ட். நீங்கள் எந்த மாதிரி லைட்டிங் கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷன்ஸில் வச்சாலும் இது சர்வைவ் ஆகும். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவு இதுக்கு பெனிஃபிட்ஸும், இது நமக்கு அந்த விதத்தில் அவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நைட் டைமில் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுற பிளான்ஸில் இதுவும் ஒரு பிளான்ட்டு. நிறையா ரொம்ப டாக்ஸிக்கான இது ஏரில் இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுல வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட் பிளான்ட். இது 120 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளான்ட்டோட பேர் ஜிசி பிளான்ட், இன்னும் ஜாமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த குட் லக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை ரொம்ப பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளான்ட் க்ரோ பண்ணுவாங்க. இதுவும் ரொம்ப ட்ராபிக்கலான பிளான்ட்டு, எப்பயுமே எவர் க்ரீனாக இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த லீஃப் வந்து பிளாஸ்டிக் மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். இது ஏசி ரூம்ஸ்லேயும் வளர்க்கலாம், நீங்கள் ஷோகேஸ் பக்கத்தில் வைக்கிறது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். சன்லைட் நமக்கு தேவையில்லையா அதுக்கு? இதுக்கு சன்லைட், டைரக்ட் சன்லைட் எதுக்குமே தேவையில்லை. இந்த இப்போ நீங்கள் பார்த்த பிளான்ட்ஸ் எதுக்குமே டைரக்ட் சன்லைட் தேவையில்லை, வெளிச்சம் மட்டும் இருந்தால் போதும். சொல்லுங்கள் இதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கப்பா. ஓகே மேம், இதெல்லாம் நம்ம சக்யூலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேம். இதில் வந்துட்டு ஒரு ஹாபி மேம்,
நிறைய பேர் வந்துட்டு இதில் கலெக்ஷன்ஸ் எப்படி இந்த ஃபிஷ்ஷு வந்து அப்செஸ்டாக இருப்பாங்களோ, எனக்கு இந்த ஃபிஷ் வேணும் அந்த ஃபிஷ் வேணுங்கிற மாதிரி இதில் நிறைய கலெக்டர்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஊருக்கு என்ன நம்ம கிளைமேட்டுக்கு என்னென்ன சக்கிலன்ஸ் வரும்னு டெஸ்ட் பண்ணி நம்ம பாட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒயிட் ஒயிட்டாக பார்க்குறது வந்து இதில் நார்மல் பாட்டிங் மிக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பெர்லைட் அப்படிங்கிற மெட்டீரியல் போட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நம்ம வல்கனோ எரப்ஷன்லேருந்து வர ஒரு மினரல் தான். அதை மட்டும் எடுத்துக்கிறேன். பேகுங்களா? பேகா? ஆமாம் மேம், இது வந்து ஹெச்டிபி க்ரோ பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம ஒரு சின்ன செடி வளர்க்குறதுலேருந்து ஒரு மரம் வளர்க்குற அளவு வரைக்கும் எந்த பிளான்ட் வேணாலும் அதை வளர்க்கலாம். இது 6 இயர்ஸ் கேரண்டியாக வரும். யூவி ட்ரீட்டட் பேகு, 200 GSM, 6-7 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேரண்டியாக வரும். 7 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமே வரும், கேரண்டியாக வரும். ஹெச்டிபி க்ரோ பேக்ஸ் 200 GSM. எவ்வளோ வருதுங்க ரேட்டு? 50 ருபீஸ்லேருந்து இருக்குது மேம். 50 ருபீஸ்லேருந்து இருக்கு. மேக்ஸிமம் நம்ம ஒரு முருங்கை மரம் வளர்க்குற அளவுக்கு பேக் வேணும்னா அப்படின்னா 150 ருபீஸ், 160 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஆமாம், பற்றி விவரம் சொல்லுங்கள். ஆ எஸ் மேம், இது ஷேட் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ஊரில் க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது. இது கரெக்டாக 50% ஷேட். இப்போ ஜிண்டுகள் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வெயிலாகவும் இருக்காது, ரொம்ப அதே மாதிரி பனி மூட்டமாகவும் இருக்காது. நார்மலாக ஒரு மிதமான கிளைமேட் அப்படிங்கிறதுனால 50% ஷேட் நெட். இது உங்களுக்கு ரவுண்ட் த இயர் ஒரு வருஷம் முழுக்க எந்த காய்கறி வேணாலும் எந்த சீசன்லையும் வளர்க்குற மாதிரி இது அந்த வெயில் நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஆமாம், இது யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து மழைக்கும் ரொம்ப மழை வந்துருச்சு நம்ம செடியில் இருக்க பூ கொட்டி போயிடும், காய் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டாம். ரொம்ப மழையாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே ப்ரொடெக்ட் பண்ணும். இது 10x10 அதாவது 10 அடி நீளம் 10 அடி அகலத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 290 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணுறோம். இது சைஸ் வந்து வேறு வேறலாம் இருக்கா? ஆ இருக்கு. ஒரே சைஸ். ஆமாம், இப்போ யூஸ்வலாக மாடி தோட்டம்னா என்னென்னா ஐயோ அதுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ்லாம் போடணும் ரொம்ப செலவாகும் அப்படின்லாம் நினப்பாங்க, அதுக்கெல்லாம் ஃப்ரேம்லாம் வேணும் அப்படின்லாம் நினப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு 300 ருபீஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், 4 கார்னரில் இழுத்து கட்டினாலே போதும். ஒரு கொச்சைக்காயர் போட்டு இழுத்து கட்டிட்டீங்கனாலே க்ரீன் ஹவுஸ் வந்துடும். நார்மலாக நம்ம ஒரு 500 ருபீஸ் இருந்தாலே நம்ம ஓன் கார்டன் மாடியில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை பற்றி சொல்லுங்களேன், இது என்ன? இது எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் பாட்ஸ் மேம். ஆமாம், இது எதுக்காக அப்படின்னா நம்ம போர்ட்டிகோவில் அந்த மாதிரி இடங்களில் வைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் போர்ட்டிகோவில் கிரானைட்ஸ் போட்டிருப்பாங்க, பால்கனி போர்ட்டிகோவில் கிரானைட்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது நல்லா ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டோன் போட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டெரக்கோட்டா பாட்லேயோ இல்லை சிமெண்ட் பாட்லேயோ அது மேலே வைக்கிறப்ப அந்த ஃப்ளோருக்கான டேமேஜ் இருக்கும். அதே மாதிரி இதை மூவ் பண்ணி வைக்க எடுக்க வைக்கலாம் நம்ம டெரக்கோட்டா பாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். போர்ட்டிகோக்குள்ளே டைரக்ட் சன்லைட் இருக்காது, டைரக்ட் சன்லைட் இல்லாமல் இன்டெரக்டாக இருக்கிறதுனால பாட்டும் கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமாக ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும். இது பேசிக்காக பால்கனி போர்ட்டிகோல யூஸ் பண்ணுறதுனா இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நமக்கு தண்ணியெலாம் ஊற்றும் போது ஒழுகாதுங்களா? ஒழுகுனாலும் நம்ம கீழே இந்த மாதிரி ட்ரேஸ் கொடுத்துருவோம் மேம், லீக்கேஜ் ட்ரேஸ் வந்துட்டு இது நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே பாட் வைக்கிறப்ப இதில் கலெக்ட் ஆகும். நம்ம அப்போக்கி எடுத்து அப்போக்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, ஊற்றுனா கீழே வடிஞ்சு ஓடும் அப்படிங்கிற இது வேண்டாம். ஓகே, இதை பற்றி சொல்லுங்கள், இது என்ன செடி வைக்கிறதுங்களா இதில்? ஆ ஆமாம் மேம், இது வந்து வெர்டிக்கல் கார்டனுக்காகவே கஸ்டமைஸ்டாக வருது. ஆமாம், இது எப்படின்னா நம்ம வெர்டிக்கலாக எங்கே எந்த ஸ்பேஸ் இருந்தாலும் சரி எதனாலும் கவர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும், இந்த மாதிரி எதை வேணாலும் ஜாயின் பண்ணி ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், பிரெத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஈஸியாக கழட்டிக்கலாங்களா? கண்டிப்பாக, அவ்வளோதான் மேம், ரொம்ப ஈஸியாக அக்சசபிள் பண்ணுறது. ஈஸியாக கழட்டிக்கலாம், ஈஸியாக அதே சமயம் மாட்டிக்கலாம், அவ்வளோதான். இதில் எந்த பிளான்ஸ் வேணாலும் வெர்டிக்கல் கார்டனில் வளர்க்கணும் அப்படின்னா இந்த இதில் தாராளமாக வளர்க்கலாம் மேம். பெரிய சைஸ் ஒன்று இருக்கு. இல்லை உங்களுக்கு ரொம்ப அழகாக டேபிள் மேலே டெஸ்க்டாப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவும் செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ் தான். இது எல்லாமே இன்டோர்க்காகவே ஸ்பெஷலாக பண்ணி வருது மேம். இதுவும் அதே மாதிரி தாங்களா? இது செராமிக் பாட்ஸ் தான். நம்ம சக்கிலன் கேக்டஸ் பார்த்தோம்ல, அதை வந்து அதுக்காக மெயினாக அதுக்காக மட்டுமே வர இந்த சைஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பிளான்ட் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க மேம். மேக்ஸிமம் ஓகே.
பேம்பு பத்தி சொல்லுங்களேன். இது லக்கி பேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது ஆக்சுவலி இது ஃபேமிலி நேம் ட்ரெஸினா, ஆனா இது நம்ம ஊர்ல லக்கி பேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. இது டூ லேயர் ரெண்டு ஸ்டெப் இருக்கும். இது த்ரீ லேயர் மூணு ஸ்டெப்ஸ் வருது. டூ லேயர் 200 ருபீஸ்க்கு கொடுக்குறோம் மேம், த்ரீ லேயர் 300 ருபீஸ்க்கு கொடுக்குறோம் மேம். குட் லக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸ்ட் கார்னர்ல இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க வீட்டில் யூஸ் பண்றாங்க, இல்ல கமர்ஷியல் பிளேசஸ்ல கல்லா பக்கத்துல அந்த மாதிரி வைக்கலாம். ஆனா அது ரொம்ப நல்ல அழகான இன்டோர் பிளான்ட், எவர் கிரீன், லெஸ் மெயின்டெனன்ஸ். இதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், இதுக்கு பாட்டிங் மிக்ஸோ எதுவுமே தேவையில்லை. வெறுமனே குடிக்கிற தண்ணி ஊற்றினா அது பாட்டுக்கு இருக்கும். ஓகே, ஹைட் எவ்வளோ வளரும்? ஹைட்டு வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான் மேம். அதிகபட்சம் வளரணும்னா இன்னும் ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் வளரும். ஆமாம், வாட்டர் ஊற்றி வளர்க்குறப்ப இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் பாட்டில் மண்ணில் வச்சா நல்லா ஹைட் வரும். நம்ம இதே மாதிரி அந்த பண்டில் பிரிக்காமல் வாட்டர் மட்டும் வளர்க்குறப்ப இதே மாதிரி ஷேப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் மேம். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூம்மா, ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ மேம், இட்ஸ் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பிளான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மேலும் மேலும் நல்லா சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.